தீயங்கோலம் நேயர்கள் அனைவருக்கும் அம்பாள் ஸ்ரீ நவசதி காமாட்சி சகல சௌபாகியத்தையும் தரணும், சகல ஆரோக்கியத்தையும் தரணும் அப்படின்னு இந்த நேரத்தில் அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இன்றைக்கி என்ன நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, இந்த லாக்டவுன் வரத்துக்கு முன்னால் எனக்கு ஒரு மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போது ஒரு அசிரீதி ஏட்டம் என் காதில் விழுந்த வார்த்தை என்ன அப்படின்னா, திருநீலகண்டர் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே மறுநாள் நான் வந்து என்ன பண்ணினேன், என்னோடய மகன்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி ஒரு அசிரீதி கேட்டது திருநீலகண்டர் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அம்பாள் வந்து திருநீலகண்டர் இருக்கிற நானும் ஒரு ஆலயத்துக்கு போயிட்டு வர சொல்கிறானோ என்னவோ தெரியல, இது ஏதோ ஒரு விசேஷம் இருக்குப்பா, அழிச்சிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ரெண்டு நாள்லையே உடனே வாமா அப்படின்னு அழிச்சின்னு போனேன். எதுக்காக முக்கியமாக அந்த திருநீலகண்டர் போகணும்னு எனக்கும் தோணிச்சு அப்படின்னா, அப்போ தான் என்னோடய கணவருக்கு ரொம்ப இருமல் ஜாஸ்தியாக இருந்தது. அவருக்கு எப்போவுமே அப்படி இருந்ததில்லை, நிறைய அடக்கவே முடியல, இருமல் அப்படி இருந்தது. எனக்கும் கொஞ்சம் இருமல் இருந்தது. சரி, ஒருவேளை திருநீலகண்டர் அப்படின்னாலே அந்த தொண்டைக்கான அவருக்கு தானே அந்த தொண்டையில் விஷத்தை வந்து அம்பாள் வந்து அது அந்த தொண்டையில் இருக்கிறத அப்படி நிறுத்துவா அப்படிங்கிறதுனால, ஒருவேளை நான் அம்பாளுக்கு நம்ம தொண்டைக்காக ஒரு ரோக நிவாரணத்துக்காக நம்மளை கூப்பிட்றாங்க அப்படிங்கிற மாதிரி போகலாம் அப்படின்னு இம்மிடியட்டாகவே ரெண்டு நாளுக்குள்ளேயே கிளம்பினேன். அது எங்கே இருக்குது கோவில் அப்படின்னு பையனை பார்க்க சொன்னேன். அப்போ தான் சொன்னேன், பல்லாவரத்தில் இருக்குமா கோவில் அப்படிங்க. சரி, பக்கம் தானே, பல்லாவரம் போகலாம் அப்படிங்கிறதுக்குள்ளே அவர் சொன்னார், நல்லம்பாக்கம்னு ஒரு ஊர் இருக்குமா, அங்கே வந்து சிவன் ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பார், நீ அதை பார்த்துட்டு அடுத்தது நீ பல்லாவரம் வரலாம் அப்படின்னு சொன்னேன். சரின்ட்டு நாங்கள் அந்த நல்லம்பாக்கம் அப்படிங்கிற ஊருக்கு போனோம். அங்கே போய்ட்டு மலை மேலே அந்த சிவலிங்கம் இருந்தது. கொஞ்சம் சின்ன மழை தான், அதெல்லாம் ஏறிட்டோம். நாங்கள் போனது கிட்டத்தட்ட ஒரு 5:30 கிட்டக்க இருக்கும். அந்த சிவலிங்கத்துக்கிட்ட போனோடனே ரொம்ப அற்புதமாக இருந்தது. அது என்னென்னா, மேலே உச்சியில் அந்த சிவன் மாத்திரம்தான் இருக்கார், கோவில் எதுவுமே கிடையாது, லிங்கம் மாத்திரம்தான் இருக்குது. அந்த லிங்கத்தை ஒருத்தர் தான் அப்படி சுற்றி வரலாம். ஒருத்தர் நம்ம வந்து இப்படி இப்படி ஏதானா அசைஞ்சோம் அப்படின்னா தடுமாறி தான் கீழே விழணும். ஏன்னா அவ்வளோ ஒரு பாதாளமாக இருக்குது. இந்த சொடன்னு சொல்வாளே அந்த மாதிரி ஒரு அதெல்லாம் அந்த இடத்துல ஒரே கீழே எல்லாம் பார்த்தா ஒரே தண்ணி. அவ்வளோ உயரத்தில் நம்ம இவ்வளோ உயரம் நடந்து வந்தோமா அப்படின்னு பார்த்ததுக்கு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த இடத்துல நின்று அப்படியே இல்லை சிவலிங்கத்தை பார்த்துட்டு அப்படியே பார்த்தோன்னு வச்சுங்களேன், சென்னையில் இப்படி ஒரு இடமா அப்படிங்கிற மாதிரி அந்த வியூ, அந்த மலையில் நிற்கவும் அந்த சுத்தீர பார்க்குற அந்த வியூ இருக்குது பாருங்கோ, ரொம்ப அப்பப்பா எனக்கு இன்னுமே வந்து, நானும் கிட்டத்தட்ட சென்னையில் 35 வருஷமாக இருக்கேன், ஆனால் அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் எனக்கு கிடச்சதில்லை. ஆனால் அந்த இடத்துல எனக்கு ரொம்ப கிடச்சிது, பார்க்கறதுக்கு ரொம்ப ரம்யமாக இருந்தது. அதனால் நீங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த லாக்டவுன் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு நாள் அங்கே போயிட்டு வரலாம். அந்த சுவாமி சிவனோட பேர் சொர்ணபுரீஸ்வரர், அந்த அம்பாள் அங்கே இருக்க அம்பாளுடைய பேர் திருநல்ல மங்கை ஈஸ்வரி அப்படின்னு. அங்கே ஒரு சித்தரோட சமாதியும் இருக்குது. ரொம்ப அந்த சமாதியில் வந்து நிற்கிறச்ச ரொம்ப அற்புதமாக இருந்தது அந்த இடம். அப்படியே ஒரு விதமான ஒரு வாசனை வந்தது பாருங்க, அது எங்கேருந்து வந்ததுன்னே தெரியல. அதுவும் எனக்கு ஒரு அற்புதமாக இருந்தது. இந்த அம்பாள் வந்து இப்படியெல்லாம் பார்க்க சொல்லி நம்மளை அனுப்பிச்சிருக்காளே அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் மலை ஏறி இறங்கி கீழே வந்தோடனே அங்கே இதே சுவாமியை இப்போ கோவிலாக கட்டின்னு சிவகுருநாதன் அப்படின்னு ஒருத்தர் கோவிலாக கட்டின்னு இருக்க, வந்து நவலிங்க பைரவர் அப்படின்னு ஒரு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது அந்த பைரவர் பார்க்கறதுக்கு. அதனால் மறுநாள் நாங்கள் போன இதில் அஷ்டமின்னு நினைக்கிறேன், நான் போனது பிப்ரவரியில், மறுநாள் அஷ்டமி அப்படிங்கிறதுனால நான் வந்து அபிஷேகத்துக்கு பணம்லாம் கொடுத்துட்டு அதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். ரொம்ப நன்னாக கட்டின்னு அந்த இடத்த, நீங்களும் போய் பார்க்கலாம். அவருக்கு என்னென்ன உதவி வேணாலும் நீங்களும் செய்யலாம்.
ஏன்னா அவர் வந்து கல்யாணம்லாம் பண்ணிக்கல, சின்ன பையன் வயசு பையன்தான் அவர், 35 வயசு இருக்கும். அதனால் இந்த வயசுலேயே அவர் வந்து ஒரு ஆன்மீக வேலையை செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. அதனால் இதெல்லாம் பார்த்து ரொம்ப நான் அற்புதமாக இருக்குன்னு பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு அப்படியே நேராக பல்லாவரத்துக்கு வந்துட்டோம். பல்லாவரத்துக்கு வந்தவாட்டு தான் அங்கே வந்து திருநீலகண்டர் அப்படிங்கிற அந்த சுவாமி வந்து ரெண்டு இடத்துல கோவில் கொண்டிருக்கார். அந்த இடத்துல அந்த ரெண்டு கோவிலையுமே பார்த்தோம். ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப அமைதியாக இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து சேர்ந்தேன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் அந்த இது வந்து என்னால் மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் எல்லா இதுலேயுமே நமக்கு கூட நிறைய பார்த்தேன், யூடியூப்பில் கூட நிறைய வந்தது. திருநீலகண்டரோட பதிகத்தை, இந்த கொரோனாவுக்காக இந்த நோய் தீக்கும் பதிகத்தை எல்லாரும் வாசிங்கோ, ரொம்ப நல்லது அப்படின்னு. அது மாதிரியான அந்த இதை வந்து அம்பாள் எனக்கு அருளியது. ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்தது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. ஏன்னாக்கா எனக்கு வந்து நவசக்தி காமாட்சி கோவிலே எனக்கு வந்து நேரம் சரியாக இருக்கும், அதனால் நான் நிறைய கோவில்களுக்கு போகிறதும் இல்லை. இது அம்பாளே சொன்னது அப்படிங்கிறதுனால ரொம்ப விசேஷமாக இருந்தது. அந்த பையன் வந்து சிவகுருநாதர் வந்து எனக்கு வந்து இந்த லிங்கத்தை வந்து அந்த உருவத்தோடு இருக்க அந்த பரமேஸ்வரனை எனக்கு வந்து பாருங்க, எனக்கு வந்து அந்த வலிமை கல்லீரலான இதை கொடுத்தார். இது உங்களுக்கு நல்லா தெரியணுங்கிறதுனால அந்த வஸ்திரத்தை எல்லாம் கழட்டிட்டார், அப்படி காமிக்கிறேன். அவர் வந்து உடனே எனக்கு கொடுத்தவாட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த பரமேஸ்வரன் நமக்கு எப்படி நம்ம வீடை நோக்கி வந்திருக்காரு அப்படின்னு. அதனால் தினமுமே நான் வந்து அந்த சிவ பூஜையும் இப்போது என்னோட பூஜையில் பங்கு பெற்றது இவர் வந்ததுலேருந்து. ஆனால் நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் இந்த இடத்துக்கு போய் உங்கள் தரிசனம் பண்ணி அந்த திருக்கோயில் அமைவதற்கான திருப்பணியில் நீங்கள் எல்லாமும் கலந்துக்கணும் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் நான் உங்கள்கிட்ட. ஏன்னா ஒரு செங்கல்ல கொடுத்தா கூட அவ்வளோ விசேஷம் அப்படிங்கிறா இல்லையா, ஒரு கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு. அது நீங்களும் அந்த புண்ணிய காரியத்தில் கலந்துக்கலாம் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன்.